ஒரு நாள் இந்த படத்தோட ஹீரோ புதுவிதமாக ஒரு கேம் விளையாடுறதுக்காக எலக்ட்ரிக் சர்க்கியூட்லாம் ரெடி பண்ணி கனெக்ஷன் கொடுத்து பவர் வர வைக்கிறாரு. அதை பார்க்குறதுக்காக அவரோட ஒய்ஃபை கூப்பிட்றாரு. அவங்க ஒய்ஃபும் ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே வந்து பாறேன்னு கூப்பிட்றாரு. அவங்களும் வந்து பெட்டில் உட்காராங்க. அப்போது ஒரு பொம்மை மேலே உட்காந்துடுறாங்க. அந்த பொம்மை எடுத்து ஐசக்கிட்ட சொல்லி நம்ம ரூமில் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்குறாங்க. நான் நாளைக்கு இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவரும் பொம்மையை வாங்கி வைக்கிறாரு. உடனே அவர், நீ இதெல்லாம் விடு, இந்த கிளாப்பிங் கேமை பற்றி கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்டுட்டு கிளாப் பண்ணுறாரு. அவர் ரெண்டு தடவை கிளாப் பண்ணதும் கரண்ட் போயிடுது. திரும்பவும் ரெண்டு தடவை கிளாப் பண்ணுறாரு, கரண்ட் வந்துடுது. பாத்தியா எப்படி சூப்பரில், எங்கே நீ ஒரு தடவை பண்ணுன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் ஒரே ஒரு தடவை கிளாப் பண்ணுறாங்க, லைட் எதுவும் ஆஃப் ஆகலை. உடனே அவர், ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை கிளாப் பண்ணுன்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ரெண்டு தடவை கிளாப் பண்ணதும் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. திரும்பவும் ரெண்டு தடவை கிளாப் பண்ணுறாங்க, அப்போ திரும்ப லைட் ஆன் ஆயிடுது. அப்போ பார்த்தா எது தப்பில் அவங்க ஹஸ்பண்டை காணோம். அவங்க ஷாக் ஆகுறாங்க, எங்கடா போனார்னு. எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, அவரை காணோம். சரி நான் தூங்க போகிறேன்னு சத்தமாக சொல்லிட்டு தூங்கவும் போகிறாங்க. தூங்க போகிறவங்க திரும்பவும் ரெண்டு தடவை கிளாப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணுறாங்க. லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா அவங்க பக்கத்தில் ஒரு உருவம் பெட்ஷீட்டை பொத்திட்டு மெதுவாக எழுந்திருக்குது. அவங்களும் பெட்ஷீட்டை இழுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது அவங்க ஹஸ்பண்ட் தான். உடனே அவங்களும், ஏய் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும், எல்லாம் இருட்டு, நான் பார்த்ததெல்லாம் இருட்டுன்னு சொல்கிறான். உடனே அவங்களும், ஏதாச்சும் அர்த்தத்தோடு தான் பேசுகிறியான்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெண்டு தடவை கிளாப் பண்ணுறாங்க. லைட்டெல்லாம் ஆன் ஆயிடுது. அப்போ எதிர்த்தாப்பில் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டை காணும். அப்போ தான் அவங்க லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னது இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தாருன்னு சொல்லிட்டு கட்டில் கடியில் போய் தேடுறாங்க. அது கடியில் முன்னாடி இருந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டையும் காணும், அவரையும் காணும். திடீர்னு யாரோ நடந்து வர சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்க பையன் ஐசக். அவனும் வந்து, அம்மா அப்பா எங்கம்மான்னு கேட்குறான். உடனே அவங்களும், உங்கள் அப்பா கிளாப்பிங் கேம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபன்னி கேம் விளையாண்டுட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. உடனே அவனும், நானும் கிளாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை கிளாப் பண்ணுறான். உடனே லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுது. அவங்க அம்மாவும் மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த பையன் அம்மாவை காணானதும் ஷாக் ஆகி அம்மான்னு கூப்பிட்றான். அங்கேருந்து ஐசக்னு மட்டும் சவுண்டு வருது. அந்த பையன் பயந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடறான்.